வணக்கம். லிட்ரேச்சர் சம்மரி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு போயம், த ஹவுஸ் ஆன் த எல்ம் ஸ்ட்ரீட் பை நாடியா புஷ். ஸோ இதான் வந்து இந்த போயம். இப்போ வாங்க போயம்குள்ளே போகலாம். இட் சாட் அலோன், வாட் ஹேப்பன் தேர் இஸ் ஸ்டில் டுடே அன்னோன். இட் இஸ் அ வெரி மிஸ்டீரியஸ் பிளேஸ் அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹேஸ் அ டன் ஆஃப் ஸ்பேஸ். But at the same time, it is bare to the bone. At night, the house seems to be alive. Lights flicker on and off. I am often tempted to go to the house to just take a look and see what it is really about. But fear takes over me. I drive past the house almost every day. The house seems to be a bit brighter on this warm summer day in May. It plays with your mind. To me, I say, it's one of a kind. Beside the house sits a tree. It never grows leaves, not in winter, spring, summer, or fall. It just sits there, never getting small or ever growing tall. How could this be? Rumors are constantly being made, and each day the house just begins to fade. What happens inside that house? I really don't know. I guess it will always be a mystery. ஸோ இந்த போயம் வந்து ஓவராலாக நம்ம படித்து காமிச்சாச்சு. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் ஃபீல் கொடுக்குது இல்லையா. ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த அட்வென்ச்சர் ஸ்பிரிட் வந்து எப்போவும் இந்த மாதிரி ஹாண்டட் ஹவுசஸ் இந்த மாதிரி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வீடெல்லாம் பார்த்தா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த நரேட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த வீட்டை தாண்டி தான் அவர் வந்து டெய்லி அவரோட வேலைகளுக்கு இந்த வீட்டை தாண்டி தான் போகிறாங்க இந்த நரேட்டர். ஸோ இந்த நரேட்டர் வந்து டெய்லி பார்க்குற ஒரு வீட்டை பற்றி தான் வந்து இவங்க எழுதியிருக்காங்க. இட் சிட்ஸ் அலோன், இட் சாட் அலோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வீடு, அது தனியாக இருக்குது அந்த வீடு. ஆனால் அங்கே என்ன நடந்தது, ஏது நடந்தது, இந்த வீட்டோட பாஸ்ட்டை பற்றி யாருக்குமே வந்து தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா யாருமே இப்போ அங்கே குடியில்லை. ஸோ இட் இஸ் அ வெரி மிஸ்டீரியஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹேஸ் அ டன் ஆஃப் ஸ்பேஸ். வீடு வந்து ரொம்ப பெரிய வீடாக இருக்குது, அதனால் உள்ளே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்றது மட்டும் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் இட் இஸ் பேர் டு த போன் அப்படிங்கிறாங்க. ஸோ இது பார்க்கவே ரொம்ப ஒரு சில்னஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு பேரான ஒரு வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த தனிமைப்படுத்தப்பட்ட வீடு இருக்குது, அங்கே என்ன நடந்தது, என்ன மாதிரி மரணங்களா இல்லை என்ன மாதிரி விஷயம் நடந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. இட் இஸ் அ வெரி மிஸ்டீரியஸ் பிளேஸ், ஒரு பெரிய வீடு ஆனால் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஸோ நைட்டும் வந்து இந்த நரேட்டர் இந்த வீட்டை வந்து க்ராஸ் பண்ணி போகிறாங்க, இல்லைன்னா இந்த வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயோ அவங்க இருக்காங்க. ஆனால் நைட்டு மட்டும் பார்த்தா இந்த டல்லான வீடு வந்து ரொம்ப ஒரு பிரைட்டாக தெரியுது, ரொம்ப அலைவாக தெரியுது. ஏன் அலைவாக தெரியுது அப்படின்னா, யாருமே இந்த வீட்டில் இல்லை, ஆனால் நைட்டு மட்டும் இந்த வீடு ரொம்ப அலைவாக இருக்குது, ஏதோ ஒரு நடமாட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது. லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட்டு வந்து எரிஞ்செரிஞ்சு ஆஃப் ஆகுது. இந்த போயட்டுக்கு ஒரே டெம்டேஷனாக இருக்குது இந்த நரேட்டருக்கு, இந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு என்ன தான் அப்படி இருக்குது, உள்ளே என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடணும்னு இவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஃபியர் டேக்ஸ் ஓவர் மீ அப்படிங்கிறாங்க. ஸோ டேக்ஸ் ஓவர்னால் ஃபியர் வந்து என்னை வந்து உள்ளே போக விடாமல் தடுக்குது, பயமாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு. ஸோ உள்ளே வந்து ஏதாவது அமானுஷ்யம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த வீடோட மிஸ்ட்ரி வந்து இவங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. I drive past the house almost every day. So daily நான் அந்த வீட்டை கடந்து தான் போகிறேன், அந்த வீட்டை கடந்து தான் வர்றேன். ஸோ இப்படி அவங்க டெய்லி அவங்க வாழ்க்கையில் பார்க்குற வீடு தான் வந்து இது. ஆனால் அந்த ஒவ்வொரு நாளும் இந்த வீடு யாருமே மெயின்டைன் பண்ணாமல் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுது. த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அ பிட் பிரைட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
இன்னைக்கு வந்து இந்த சம்மர் டேல அந்த மேலே சம்மர் டேல பார்க்கும்போது இந்த ஹவுஸ் ரொம்பவே பிரைட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது நம்மளோட மைண்டில் கூட விளையாடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட் அப்படின்னா இட் ட்ரைஸ் டு மேனுப்புலேட் யூ. உங்களை எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே வந்து வர வைக்கிறதுக்கு அந்த ஹவுஸ் வந்து பயங்கரமான ஒரு டெம்டேஷனாக இருக்குது. ஸோ அந்த ஹவுஸே போதும் உங்களுக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படிங்கிற டெம்டேஷன் வந்து அந்த மைண்ட் வந்து மைண்டில் க்ரியேட் பண்ணுது இந்த ஹவுஸ் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இந்த ஹவுஸ் ஒரு பக்கம் இருக்குது, பயங்கர ஹாண்டடான ஒரு ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஹவுஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு ட்ரீ இருக்குது. ஆனால் இந்த ட்ரீயோடைய சிறப்பம்சம் என்னென்னா இந்த ட்ரீ வளரவே வளராது, வளரவும் வளராது. அதில் இருக்கிற இலைகள் எல்லாமே வந்து வளரவே வளராது. அதே சமயம் உதிரவும் உதிராது. இட் நெவர் க்ரோஸ் லீவ்ஸ் நாட் இன் வின்டர் ஸ்ப்ரிங் சம்மர் ஃபால். ஸோ எந்த சீசன்லேயும் இந்த ட்ரீயில் வந்து லீவ்ஸ் வந்து வளரவே வளராது. அப்படி ஒரு ட்ரீ வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்குது. அது அப்படியே அந்த ஹவுஸுக்கு அந்த ஹாரர் அட்மாஸ்பியரை பில்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது பக்கத்தில் இருக்க அந்த ட்ரீ. அந்த ட்ரீ வந்து வளரவும் வளர்றதில்லை, சின்னதாகவும் ஆகிறதில்லை. அது எப்படி தானும் அவங்களுக்கு புரியலை. இட்ஸ் ஜஸ்ட் சிட்ஸ் தேர். என்னமோ இந்த அட்மாஸ்பியருக்கு ஆட் பண்ணுற மாதிரியே அந்த ட்ரீ இருக்குது. Never getting small or ever growing tall. How could this be? ஸோ இப்படி ஒரு எப்படி இவங்க பார்த்துருக்காங்களோ, ஸோ இவங்க மேபி வருஷக்கணக்காக அந்த வீட்டையும் அந்த ட்ரீயும் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். ஸோ இத்தனை வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன், அந்த ட்ரீயும் வந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Rumors are constantly being made and each day the house just begins to fade. ஸோ இந்த வீட்டை பற்றினே நிறையா ரூமர்ஸ் வந்து வருது. ஸோ உள்ளே வந்து பேய் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து வருது இந்த வீட்டை பற்றி. உள்ளே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஆளால் அசியூம் பண்ணி ஆளால் ஒரு ஒரு கதை சொல்லிகிட்ருக்குறாங்க. ஆனால் நிஜத்துலேயே வாட் ஹேப்பன்ட் இன்சைட் தட் ஹவுஸ் ஐ ரியலி டோன்ட் நோ. இந்த நரேட்டருக்கு வந்து அந்த ஹிஸ்ட்ரி வந்து தெரியாது. ஆனால் நிறையா பேர்த்துக்கு அந்த ஹிஸ்ட்ரி தெரியல அப்படிங்கிறதான் உண்மை. ஐ கெஸ் இட் ஆல்வேஸ் பி அ மிஸ்ட்ரி. ஸோ இந்த மிஸ்டீரியஸ் ஹவுஸு இந்த இடத்துல வந்து லொக்கேட்டாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் அந்த ட்ரீயும் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த நரேட்டர் வந்து டெய்லி அந்த வழியாக போகிறாங்க, அந்த வழியாக வராங்க. ஸோ இதான் வந்து த ஹவுஸ் ஆன் த எல்ம் ஸ்ட்ரீட். ஸோ எல்ம் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு ஹவுஸ் இருக்குது. அந்த ஹவுஸ் தனிமையில் நின்றுருக்கு. அது வந்து ஒரு அபேண்டன்டான ஒரு ஹவுஸ், ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்குது. உள்ளே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு இந்த நரேட்டருக்கு தோணுது. ஆனாலும் உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னும் அவங்களுக்கு தோணுது. ஆனால் நைட் டைமில் இந்த ஹவுஸ் பார்த்தா உள்ளே ஏதோ நடமாட்டம் இருக்கிற மாதிரியும் இருக்குது. லைட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி இருக்கும், ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது நைட்டில். போயிட்டுக்கு வந்து உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுது. எந்த ஒரு பர்சனுக்கும் இந்த ஹவுஸ் வந்து பயங்கரமாக மேனுப்புலேட் பண்ணுது அவங்களோட மைண்டை. உள்ளே வர சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஆனால் ஃபியர்னால் யாருமே வந்து உள்ளே போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்குது, ஃபியர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக யாருமே வந்து உள்ளே போகலை. ஸோ இந்த நரேட்டர் டெய்லி இந்த ஹவுஸை தாண்டி போனாலும் திரும்பி வந்தாலும் ஒவ்வொரு நாளும் இந்த ஹவுஸ் வந்து இவங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது. இந்த மே சம்மர் டேயில் ரொம்பவே வந்து பிரைட்டாக இருக்குது இந்த ஹவுஸு. இந்த ஹவுஸ் பயங்கரமாக எல்லாரோட மைண்டையும் வந்து மேனுப்புலேட் பண்ணுது. அதையும் இதை ரொம்ப நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிகிறப்போ இந்த ஹவுஸ் வந்து ரொம்பவே வந்து மேனுப்புலேட் பண்ணுது. இந்த ஹவுஸ்க்கு பக்கத்தில் ஒரு ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீ வந்து வளர்றதே இல்லை. அதே சமயம் அது அதோட சைஸில் குறுகிறதும் இல்லை. ஸோ எந்த சீசன்லேயும் வந்து மாறாத இருக்கிற அந்த ட்ரீ வந்து இந்த ஹவுஸ்க்கு ஒரு பயங்கரமான ஒரு அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணுது. ஸோ ரூமர்ஸ் வந்து இந்த ஹவுஸை பற்றி நிறையா இருக்குது, என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் நிறையா ரூமர் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் இந்த ஹவுஸை தாண்டி போகும்போது இந்த நரேட்டருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு இது இருந்துகிட்டே தான் இருக்குது. அது ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஒரு எனிக்மாவாக இருக்கலாம், ஒரு ஃபியராக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த ஹவுஸ் ஃபேட் ஆகிற மாதிரி இருக்குது, சில நாள் ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நைட் வந்து லைவ்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னதான் அப்படி அந்த வீட்டுக்குள்ளே இருக்குன்றது எல்லாருக்குமே வந்து மிஸ்ட்ரியாக தான் இருக்க போகுது. ஸோ கடைசி வரலையும் இது வந்து ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த போயட் வந்து முடிக்கிறாங்க. இந்த போயமில் இருக்க அலிட்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேர் போன் அப்படின்னு இருக்குது, ஆன் அண்ட் ஆஃப், பிட் பிரைட்டர், ஸ்ப்ரிங் சம்மர். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அலிட்ரேஷன்ஸ்.
லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஆனமடோபியா. ஸோ ஆனமடோபியா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை வந்து அந்த சவுண்டையே ரெப்ரசன்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஆனமடோபியா. த ஹிஸ்ஸிங் ஆஃப் த ஸ்னேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, ஸ்னேக்கோட சவுண்ட் என்ன, ஹிஸ் அப்படிங்கிறது. ஸோ த ஹிஸ்ஸிங் ஆஃப் அ ஸ்னேக் அப்படின்னு சொல்கிற மாதிரி லைட்ஸ் ஃப்ளிக்கர். ஸோ அந்த ஃப்ளிக்கர் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் சொல்லும்போது அந்த லைட்டோட ஆன் ஆஃப் சவுண்ட் வந்து நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அதுதான் வந்து ஆனமடோபியா. ஸோ இதில் வந்து இந்த லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஆனமடோபியா. ஸோ இந்த போயமில் என்ன ரெட்டாரிக்கல் க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டாரிக்கல் க்வெஸ்சன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன், அது வந்து இட் இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அது வந்து ஒரு ஆன்சர் எதிர்பார்த்து கேட்குற க்வெஸ்சன் கிடையாது, ஜஸ்ட் எஃபெக்ட்டுக்காக கேட்குற க்வெஸ்சன். இந்த ஹாரர் இஃபெக்டை பில்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில ரெட்டாரிக்கல் க்வெஸ்சன்ஸ் வந்து இந்த போயமில் கேட்டிருக்காங்க. ஹவு குட் திஸ் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த படிக்கிறவங்க வந்து த ரீடர்ஸ் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணோன்ட்டு இல்லை, எப்படி அப்படின்னு அவங்களும் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எஃபெக்ட், போயமோட எஃபெக்டை அதிகம் பண்ணுறதுக்காக இது கேட்டிருக்காங்க. வாட் ஹேப்பன் இன்சைட் தட் ஹவுஸ் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டுமே வந்து ரெட்டாரிக்கல் க்வெஸ்சன்ஸ். ஸோ த ஹவுஸ் ஆன் த எலன் ஸ்ட்ரீட் இந்த போயமோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சது புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.